வணக்கம் செல்வகுமாரின் 2023 வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே 2023 டிசம்பர் 7 வியாழக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சுத்துறை அறிக்கையை பார்க்கவும். முதல் நிகழ்வு, ஏற்கனவே சென்னைக்கு அதிக வெள்ளப்பெருக்கை கொடுத்து திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை எல்லாம் பாதிப்படைய செய்து விலகி சென்ற நிகழ்வு தற்பொழுது சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஒடிசா அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது முழுமையாக காற்று சுழற்சியாக செயலிழந்து இன்று முற்றிலுமாக செயலிழந்துவிடும், நாளை முற்றிலுமாக செயலிழந்துவிடும். இன்றைக்கு காற்று சுழற்சியாக மாறுது தாழ்வு பகுதியாக இருந்து. இதுக்கு அடுத்தபடியாக உருவாகக்கூடிய நிகழ்வு வந்து அரபிக்கடல். ஏற்கனவே மிக்ஜாம் புயல் உருவான பொழுது 3 சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக இருந்து லட்சத்தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி நீடித்து விலகி சென்று நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தற்பொழுது மீண்டும் லட்சத்தீவு அருகே வரப்போகிறது. மாலத்தீவு அருகே நீடிச்சிட்டு இருந்துச்சு, மேற்கு நோக்கி நகர்ந்தது. முற்றிலுமாக அது மேற்கு நோக்கி போகாமல் அதே இடத்துல நீடித்து கொண்டிருந்தது. இப்போ அது மீண்டும் தலையெடுக்கும் என்று ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம். நல்லா பிறகு நம்ம அறிவிப்பெல்லாம் கொஞ்சமே சற்றே பின்னோக்கி பார்க்கணும். மிக்ஜாம் புயல் இப்போ அறிவிக்கப்படவில்லை. டிசம்பர் மாதம் முதல் வாரம் வலுவான நிகழ்வு, வலுவான நிகழ்வு என்று மே மாதத்திலிருந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை நீண்டகால அறிக்கை கொடுத்த பொழுதே வடகிழக்கு பருவமழை நீண்டகால அறிக்கையும் கொடுத்து விட்டோம். அதிலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், டிசம்பர் முதல் வாரம், அதுவும் குறிப்பாக 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, இல்லை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதினு சொல்லிட்டு இருந்தோம். 5, 6, 7 வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் போய் 5, 6, 7 வரைக்கும் இப்போ ஒடிசாவில் கொடுத்துட்டு இருக்க, அவ்வளோதான். மேற்கு நோக்கி என்ன இருந்திருந்தா தமிழ்நாடு கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? அது ஒடிசாவில் கொடுத்துட்டு இருக்கும். ஆகவே இது ஒடிசாவில் கொடுத்துட்ருக்கு. கடைசியாக இது இறுதியில் ஒரு நாள் அதிகாலையில் ஒரு அறிக்கை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்கு மழை உண்டான அதிகாலையில் அடுத்த நாள் அறிக்கை சமர்ப்பிக்கும்போது என்ன சொன்னேன், புதுச்சேரிக்கு வடக்கே மட்டும்தான் இந்த மழை கொடுக்கும், புதுச்சேரிக்கு தெற்கே மழைக்கு வாய்ப்பு குறைவு, ஆனாலும் மாலை இரவில் ஆங்காங்கே பெய்யணும். அப்படியே ஆங்காங்கே பெய்தது மழை. இப்போ வந்து தேனி மாவட்டத்தில் மழை பெய்தது, இலக்காய் சவுட்டில் 2 நாள் கனமழை பெய்தது, திருநெல்வேலியிலலாம் 15 சென்டிமீட்டருக்கு மேலே அங்கேயே பெய்தது, கன்னியாகுமரியிலையும் நிறைய மழை பெய்தது, தூரல் நனைக்கு மழைகள் எல்லா இடத்துலையும் காணப்பட்டது. ஆனால் அதிக மழை பொழிவு சென்னைக்கு கொடுக்கும். அப்போவே நம்ம என்ன தலைப்பிட்டோம், புயலுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணீர் புயல் என்று பேர் வச்சுட்டோம். நம்ம அதுக்கு சும்மா அச்சப்படுத்துவதற்காக நாம் வந்து வைக்கல. முன்னெச்சரிக்கை, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வருகிறது. இந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று அதிகமாக வந்தாலே அது அதிக தண்ணீரை கொடுக்கும். அது இன்னொன்று சொன்னேன், புயல் நெல்லூர் போனாலும் மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொன்னோம். காரணம் என்னென்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று தெற்கே வந்து சந்திக்கிறது, தெற்கிலிருந்து வருகிறது. அதே போல் இமயமலையிலிருந்து சுற்றி வரக்கூடிய காற்றும் தெற்கே வருகிறது. இதனால தான் நெல்லூர் போனாலும் மழை தெற்கே இருந்துட்டு இருந்துச்சு. மழை பொழிவோட ரெயின்பான் வந்து தெற்கே இருந்தது காரணம், ரெண்டு காற்று இணைப்பு வட இந்திய குளிரலை வந்து வடக்கை சந்திக்காமல் தெற்கை சந்தித்தது தான். இதனால் மழைப்பொழிவு தொடர்ந்தது, அதிக மழைப்பொழிவை கொடுத்தது. அதுக்கப்புறம் தெற்கே சந்தித்து கொண்டே தான் அது வந்து விஜயவாடா போனாலும் ஆந்திராவில் மழை, ஏன்னா தெற்கே தான் சந்திப்பு இருந்தது இரு காற்று இணைவு எல்லாமே. அதனால் அப்படி இப்போ இருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே அந்த புயலுக்கு வந்து காற்று அச்சம் வேண்டாம்னு எதுக்கு சொன்னோம்னா, காற்றை விட மழை தான் ஒப்பிடும் பொழுது அதிகம் சொன்னோம். அதனால தான் காற்று அச்சம் வேண்டாம், காற்று அச்சம் வேண்டாம். ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, மரங்கள் விழுந்ததை பற்றி பேசப்படுகிறதா, வீடுகள் விழுந்ததை பற்றி பேசப்படுகிறதா? இல்லை, தண்ணீரை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு புயல் அடித்திருக்கலாம், அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனால் அந்த காற்று மரங்களை சாய்த்தது. ஆனால் மழை தண்ணீரை ஒப்பிடும் பொழுது காற்றால் ஏற்படக்கூடிய சேதம் குறைவு. அதனால தான் காற்று அச்சம் வேண்டாம், மழை முன்னெச்சரிக்கை எடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். இதனால தான் ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது எது பாதிப்பு கூடயோ அதுதான் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யும் பொழுது சில ஊர்களை திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம், அந்த ஊரில் அதிகமாக மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப ரெண்டு, அதாவது இல்லையன் ஒரு ஊரில் மழையே பெய்யாதுன்னா அந்த ஊரை திரும்ப திரும்ப சொல்லுவோம், அந்த ஊரில் அதிகமாக மழை பெய்யுதுன்னா அந்த ஊரையும் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆகவே ஒரு ஊரில், அதனால் பெயர்களை உச்சரிப்பது, வாய்ப்பு கொடுப்பது எல்லாமே இதன் காரணமாகத்தான். அடுத்த நிகழ்வு உருவாக போவது, இப்போது ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சி லட்சத்தீவு அருகே வரப்போகிறது. இன்றைக்கே லட்சத்தீவு தெற்கு பகுதி வரும், நாளைக்கு லட்சத்தீவு மத்திய பகுதி வரும், நாளைக்கு லட்சத்தீவோட வடக்கு பகுதிக்கு வரும் மறுதினம், அதாவது 9ஆம் தேதி.
பத்தாம் தேதி லட்சத்தீவு பகுதியை விட்டு விலகி போயிடும். ஆக 8, 9, 10 லட்சத்தீவு அருகே வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி விலகி போகிற காரணத்தினால ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வரக்கூடிய 7ஆம் தேதி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்கள், வட சென்னை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் பனிப்பொழிவு இருந்திருக்கும், கடுமையான மூடுபனி, மேகம் உருவாக சாதகம் இல்லாத காற்று இருக்கும் பொழுது ஒரு காற்று மட்டும் வடகிந்திய குளிரலை மட்டும் வந்து மேகம் உருவாக சாதகம் இல்லைன்னா அது பனியாக பொழியும். கிழக்கு காற்றோட அளவு வந்துச்சுன்னா ஓரளவிற்கு அது மேகத்தை உருவாக்கும். நிழலுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்று நீராவி வந்துச்சுன்னா அது மழையையும் உருவாக்கும். ஆகவே மேகம் உருவாக்குறதுக்கு சாதகம் இல்லைன்னா அது பனிப்பொழிவை கொடுக்கும், அது மேகம் உருவாகாமல் பனியாக மாறி பெய்யுது. இப்போ அந்த பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் வெயில் வந்ததும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைக்கு நேற்றைக்கு கூட ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அந்தியூர் எண்ணமங்கலத்தில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வரைக்கும் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இதற்கு காரணம் பாலக்காட்டு கணவையிலிருந்து நுழைஞ்ச காற்று வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இணைந்து மழை பொழிவை கொடுக்கிறது. பகல்லே ஆங்காங்கே இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய அரபிக்கடல் காற்று சுழற்சி கேரளாவுக்கு மிக நெருக்கமாக வல்ல, ஆனால் லட்சத்தீவிற்கு மேற்கு புறமாக சாரி கிழக்கு புறமாக கேரளா பக்கம் லட்சத்தீவிற்கு கிழக்கு புறமாக கேரளா பக்கம் வரப்போகுது. மேற்கு புறமாக எட்டியே போயிடல, கிட்டத்தட்ட லட்சத்தீவு மேலேயே போகப்போகுது. இதனால் மழைப்பொழிவு கிடைக்கும் கேரளாவிற்கு. அதனால் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அதாவது ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் தவிர பிற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும், குறைவாக இருக்கும். இன்றைக்கு மழை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க, 8, 9 கூடுதல் பரப்பில் இருக்கும், அதுலேயும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் இருக்கும். ஒருவேளை காலை ஒதுக்கினா மாலை பெய்யும், மாலை ஒதுக்கினா இரவு பெய்யும். இப்படி மழைப்பொழிவு இருக்கும் கேரளாவிற்கும், கர்நாடகாவின் காவிரி நீர்ப்பிடி பகுதிகளுக்கும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தவிர்த்து. அங்கே போய் மேகம் வரலாம், ஆனால் தூரல் வரலாம், ஆனால் தூரல் துளிகள் போட்டாலும் கவலைப்படாதீங்க, புரியுதுங்களா? கவலைப்படாதீங்க, தூரல் துளிகள் போட்டாலும் நினைச்சா கூட கவலை, நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. அந்தளவுக்கு பெரிய அளவில் மழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு உடனடியாக மழை இல்லை. இதுக்கு அடுத்தபடியாக நிகழ்வு அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு அப்படியே இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கு புறமாக வரும். இதனால் தமிழ்நாட்டிற்கு தென்கோடி மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் கண்டிப்பாக அதில் மழை இருக்கும். பிற மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும், குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கும் என்பதனால இந்த ஒரு சுற்றுக்கு மட்டும்தான் இடையூறு. அது இல்லாமல் அந்த லட்சத்தீவு நிகழ்வு வந்து மேற்கு நோக்கி இருக்கிறது, இது குமரிக்கடல் வழியாக போகுது. அது இல்லாமல் ஏற்கனவே மிக்ஜாம் புயல் தமிழ்நாட்டின் கரையோரமாக இருந்த ஒரு கடல் வெப்பத்தை குறைத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் கரையோரமாக கடல் வெப்பத்தை 30 டிகிரியாக இருந்த கடல் வெப்பத்தை 29 டிகிரியாக தமிழ்நாட்டு கரையோரத்தில் இருந்த கடல் வெப்பத்தை குறைத்திருக்கிறது. அந்த கடல் வெப்பத்தை உறிஞ்சியதன் காரணமாக தான் அதுக்கு சக்தி கிடைச்சது. மனித அதாவது வாகனங்களுக்கு எரிபொருள் பெட்ரோல் டீசல் போல புயலுக்கு எரிபொருள் கடல் வெப்பம். அந்த கடல் வெப்பத்தை தான் உறிஞ்சும், அதிலிருந்து வரக்கூடிய நீர் ஆவி தான் உறிஞ்சும் போது வெப்பம் நீர் ஆவியாகி அது சுற்றி விசிறப்படும். இதனால தான் மழை பொழிந்தது. அதுக்கு விசிறப்படும் பொழுது குளிர்விக்கும் இடத்துல குளிர்வித்து மழையாக மாறும், சில இடத்துல மேகமாக மாறி மேகமாகவே இருந்துட்டு போயிடும். ஆனால் மழையாக மாறியது வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இதனால் அங்கே வெப்பம் குறைந்து 29 டிகிரியாக சென்னை ஒட்டி இருக்குது, அதே போல் புதுச்சேரி ஒட்டி 29 டிகிரி இருக்குது. ஆனால் டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே 30 டிகிரியாக இருக்குது, 29 டிகிரிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது டெல்டாவிற்கு தெற்கே, பாயிண்ட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஆனால் குமரிக்கடல் 30 டிகிரியாக இருக்குது, அதே போல் அரபிக்கடலோட ஒட்டுமொத்த பகுதி 30 டிகிரி பெரும்பாலான பகுதி, பாகிஸ்தான் எல்லையோரம் ஓமன் பகுதி மட்டும்தான் 29 டிகிரி 28 டிகிரியாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக 30 டிகிரி இருக்குது அரபிக்கடலில், அதுவும் லட்சத்தீவு மாலத்தீவுலாம் 30 டிகிரி இருக்குது. அதனால் நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்குது. ஆக சென்னை தரவச்சு அதாவது புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டு கரையோரமாக இறங்கியிருக்கக்கூடிய 1 டிகிரி வெப்பம் கடல் நீரோட்டம் இப்போ சாதகமாக இருக்குது, ஏற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் 30 டிகிரியாக மாறிடும். அது 30 டிகிரியாக மாறினதுக்கப்புறம் மீண்டும் மழைப்பொழிவு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும். அதன் அடிப்படையில் இப்போது வரக்கூடிய 8, 9 தேதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு 11, 12, 13, 14 வந்து மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கு, இலங்கைக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுத்தாலும் பெரிய அளவில் திருப்தி கொடுக்காத மழைப்பொழிவாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும், உங்களை திருப்தி கொடுக்காது, அணைகளை நிரப்பாது, குளங்களை நிரப்பாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா சென்னை போல் உங்களுக்கு மூடுகடிக்கணும், அப்போ தான் ஒரு பேசப்படும், அப்பா வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை போல் பிற மாவட்டங்களையும் மூழ்கடிச்சா தான் வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டுன்னு சொல்லுவீங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் எல்லோரும் பேசுகிறீங்க. யாரை பேசினாலும் பெய்யும்னு சொன்னாலும் நம்புற கிடையாது, நம்பாமல் நம்பாமல் நானும் 100 திருப்பம் சொன்னாலும் முகத்தையே பார்த்துக்கிட்டு பெய்யுமா சார் பெய்யுமா சார் கேட்டுட்டு இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. எதிரை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, சைக்காலஜி படி அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது
அவங்க முகத்தில் குள்ள இருக்கிறதுக்குள்ளே மனதுக்குள்ளே இருக்கிறதுன்னு இது பெய்யாதுங்கிற நம்பிக்கை தான் இருக்குது. அழுத்தி அழுத்தி பெய்யணும்னு சொன்னாலும் பெய்யாதுங்க. அப்புறம் சொன்னேன், இவ்வளவு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு மாத கடைசியில் ஜனவரி மாதம் முதல் வாரத்துலாம் வாயடைச்சு போய் உட்காந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் வர்றேன். அப்போ புரிஞ்சுக்கிங்க, பெய்யாத மாவட்டங்களுக்கும் பொழியும். வரக்கூடிய 15ஆம் தேதி ஒரு நிகழ்வு, அது இதுவரை பெய்யாத மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இலங்கை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதி வாக்கில் 16, 17, 18 தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி அதிக மழைப்பொழிவை 23ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள், இதை விட கூடுதல் நிகழ்வு கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வர்ற நிகழ்வு தான் வலுவான நிகழ்வு. அதுவும் நிறைய மழைப்பொழிவை தரும். இடைக்கால இடையூறு தான் தற்பொழுது சென்னையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய பனிப்பொழிவு, பிற மாவட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிப்பொழிவு, பிற மாவட்டங்களில் மழை இருக்காத மழை இல்லாமல் வெயிலாக இருக்கிற காரணம் எல்லாமே இடைக்கால இடைக்காலம்தான். எல்லாமே மாறும். மழைப்பொழிவு ஜனவரியிலும் இருக்கிறது. ஆகவே ஜனவரி அடுத்தது பார்த்திங்கன்னா மாத இறுதியில் வலுவான நிகழ்வு, அது நிறைய மழைப்பொழிவு தரும். மேலும் பார்த்திங்கன்னா ஜனவரிலையும் மழை இருக்குது. ஜனவரிலையும் 3, 4, 5, 6 இருக்குது மழை. 10-20 மழை ஒரு நாள் இருக்குது. அவ்வளோ நாளும் பெய்யாது. நிகழ்வு உருவாகிறது ஒரு நாளாக இருக்கும், நெருங்கி வந்து 2 நாள் பெஞ்சிட்டு போகும். அது 10-20 ஒரு நாள் இருக்குது. ஆக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2-2 மழைப்பொழிவு ஜனவரியிலும், ஜனவரி பொங்கல் நேரத்தில் பொங்கலுக்கு பின்னாடியோ பொங்கலுக்கு முன்னாடியோ பொங்கலை ஒட்டிய நாட்களிலேயோ இருக்குது. ஆக ஜனவரியிலும் மழை இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வரை இருக்கிறது. வட இலங்கைக்கு ஜனவரி 20 இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நீண்டகால அறிக்கையில் மாற்றமில்லை. ஏற்கனவே நான் வந்து இன்னும் இப்போ விளக்கமாக சொன்னால் சென்னை மக்கள் அச்சப்படுறாங்க. ஏற்கனவே நீ கொடுக்கப்பட்ட நீண்டகால அறிக்கையில் மாற்றமில்லை என்பதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.